தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தம் மகன் உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமித்தார். இந்த உயர்நிலை நியமனத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் அனுமதியுடன் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் உதயநிதி தனது அரசியல் பயணத்தில் மேலும் ஒரு முக்கிய சாதனை படைத்துள்ளார். துணை முதலமைச்சர் பதவியுடன் அவர் தற்போது தொழிற்சங்கம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைகளின் பொறுப்பை வகிக்கின்றார். மேலும் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித் துறைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த புதிய பொறுப்புகள் அவரின் அரசியல் துறையின் முன்னேற்றத்தை தெளிவாக காட்டுகின்றன. உதயநிதி ஸ்டாலின் 2019 ஆண்டில் திமுக இளைஞர் அணி செயலாளராக அரசியலுக்கு கால் பதித்தார். அவர் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2022 ஆண்டு விளையாட்டு மேம்பாடு மற்றும் இளைஞர் நலத்துறைகளின் அமைச்சராக நியமிக்கப்பட்டு தனது செயல்திறனை நிரூபித்தார். உதயநிதியின் பதவியேற்றம் தற்போதைய அரசாங்கத்தின் காட்சிப்படும் அதிகாரத்தையும் அவரின் குடும்பம் அரசியலில் உள்ள அங்கீகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது. பல்வேறு புதிய மாற்றங்கள் மற்றும் அமைச்சரவை மாற்றங்களை கொண்ட இந்த மாற்றம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முக்கியமாகும். இதற்கிடையில் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பல முக்கிய அமைச்சர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மாநிலத்தின் வளர்ச்சியை மேம்படுத்த நன்கு திட்டமிடப்பட்டுள்ளனர்.